ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு சப்பாத்தி மாவை கையில் பிசையாம கிரைண்டரில் போட்டு எப்படி பிசையுன்னு தான் பார்ப்போம். இப்போ எல்லா கிரைண்டர் வாங்கினீங்கனாலும் அது கூட இந்த மாரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துடும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த ஸ்க்ரூவை எடுத்து மேலே மாட்டிடுங்க. தேவையான அளவுக்கு மாவை நாங்கள் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நாம் இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, முடக்கத்தான் கீரையை வெயிலில் வச்சு அரைச்சி எடுத்திருக்கோம். இது வேணும்னா சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நிறமோ சுவையோ மாறாது. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கையால் தொட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் தண்ணி போதுமான்னு தெரியும். ஒரு நிமிஷம் கிரைண்டர் ஓடினாலே இந்தமாரி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி லைட்டாக மாவை பிசைங்க. பிசைஞ்சா மாவு ரெடி. இந்த மாவை 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம்.